வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி இப்போ வீடியோவில் பார்க்க போகிறது ஆரி ஒர்க்கு. போன வீடியோவில் நான் வந்து பேக் பாருங்கள் பேக்கை தச்சு காமிச்சிருக்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் வந்து ஃப்ரண்ட்டு, அது ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பேடு வரும். பேடு வச்சு எப்படி தைக்கின்றது தான் இந்த ஸ்டிச்சிங் எப்படின்றத பார்க்கலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய தையல் பயிற்சி பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா நேரடி வகுப்பு இருக்குது, ஆன்லைன் வகுப்பு இருக்குது. சேர விருப்பங்க ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிங்க. இப்போ இந்த ஸ்டிச்சிங் பார்க்கலாம். இந்த ஸ்டிச்சிங் வீடியோ பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பிகினர்ஸ்க்கு வந்து இந்த ஆரி ஒர்க் எப்படி தைக்கலான்றது தான் நான் பார்ட் பார்ட்டாக போட்டிருக்கிறேன். இதை நீங்கள் பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சைடு பீஸு, ஃப்ரண்ட்டு ரெடி பண்ணுறது பாருங்கள். இது ஃப்ரண்ட்டு, இது இதுதான் பேடு. இந்த பேடு வச்சு தான் நான் தைக்க போகிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு லைனிங்கில் வச்சு ஃப்ரண்ட் அடித்து திருப்பிடலாம் லெவலாக. கரெக்டாக மேலே வந்து பாருங்கள் ஒரு அரை இன்ச்சு மடிச்சுட்டு தையலுக்கு மடிச்சுட்டு பின் அடிச்சிடலாம். பின் அடிச்சிட்டிங்கன்னா நகராது. இப்போ நம்ம தையல் போட்டு அடித்து திருப்பிடலாம். ஓரமாக தையல் போட்டு இப்போ வந்து பாருங்கள் இது வந்து கையில் வந்து ஹெமிங் பண்ணணும், மிஷினில் அடிக்க முடியாது. இது இதெல்லாம் நான் ஓரத்தையெல்லாம் தைக்கும் போது காட்டலன்றதை நீங்கள் இது பண்ணாதீங்க. நான் ஏற்கனவே பேக்கில் தைச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இதுவும். ஆனால் நான் அது சிம்பிளாக முடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள் ஹெமிங் எப்படி பண்ணிட்டு பாருங்கள். இப்போ நம்ம இதை லெவலாக கட் பண்ணி எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு. அதாவது பேட் வைக்கிறதுனால மேல் பீஸும் கீழ் பீஸும் ஒரே மாதிரி ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம பேடு வைக்கும் போது ஈஸியாக இருக்கும். இது கம்ப்ளீட்டாக அதை வெட்டி எடுத்துடுறேன். லைனிங் லெவலில் வெட்டிடலாம் கரெக்டாக. இப்போ இதே மாதிரி தான் இப்போ சைடு பீஸ். இப்போ சைடு பீஸும் இதே மாதிரி இப்போ லைனிங் போட்டு கரெக்டாக ஆடாமல் பின் போட்டுக்கோங்க. பின் அடிச்சுட்டு இப்போ நம்ம அதை கட் பண்ணி எடுத்துடலாம் ஒரே மாதிரி. இப்போ பாருங்கள் இது இப்போ தனித்தனியாக நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போது சைடு பாருங்கள் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம லைனிங் டு லைனிங் ஜாயின் பண்ணிக்கணும். இது லைனிங் பீஸு, இதுவும் லைனிங் பீஸ். இப்போ ஃபஸ்ட்டு தனியாக லைனிங் தனியாக ஜாயின் பண்ணிக்கலாம். கேட் அளவு தைச்சா போதும். அப் அண்ட் டவுன் இல்லாமல் கரெக்டாக வரணும். இப்போ இதை வந்து லெவலாக கீறி எடுத்துடலாம் நம்ம. இப்போ வந்து மெயின் பீஸ், அதேமாதிரி மெயின் பீஸும் ஒன்று ஜாயின் பண்ணிடலாம். இதுவும் கரெக்டாக அப் அண்ட் டவுன் இல்லாமல் அந்த மார்க் டு மார்க் உட்காரணும். அது பாருங்கள் அந்த நேச்சுரலாக கரெக்டாக வருது பாருங்கள். இதுவும் கைடு அளவு கரெக்டாக அதே மாதிரி அப் அண்ட் டவுன் இல்லாமல் தைச்சிடணும். அப்போ தான் பேடு வந்து நீட்டாக உட்காரும். இப்போ இதை நம்ம கீறிட்டோம், இதுவும் கீறிட்டு ஒரு ஓரமாக ஒரு தையல் போட்டுடலாம் மேலே.
இப்போ நம்ம இதை பேடு வச்சு கரெக்டாக உட்காரதான்னு பார்க்கணும். இது பேடு பாருங்கள், இவ்வளோதான். இப்போ நம்ம இதை பேடு எடுத்து என்ன பண்ணணும், இந்த லைனிங்கில் வந்து நம்ம ஒரு டாக்கா மாதிரி அடிக்கணும். அப்புறம் அந்த பேடில் வந்து சென்டர் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி சென்டர் பண்ணிவிட்டு லைனிங்கில் வந்து இந்த மார்க் இருக்குது பாருங்கள், அந்த சென்டர் மார்க்கில் வந்து அப்படி வச்சு ஒரு அட்டாச். சும்மா ஒரு ரெண்டு டாக்கா தான் அடிக்கணும், ரொம்ப தைக்கக்கூடாது. ரொம்ப தைச்சிட்டோம்னா பேடு வந்து கிழிஞ்சிரும். இப்போ வந்து பேடு அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ மேல் பீஸ் பாருங்க, இதை வச்சு நம்ம ஃபுல்லாக பேக் பண்ணிக்கணும். கரெக்டாக லெவலாக போட்டுட்டு கம்ப்ளீட்டாக ஒரு தையல் ஒன்று போட்டுக்கலாம். ஃபுல்லாக அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதே மாதிரி அடுத்த ஃப்ரண்ட்டும் நம்ம ரெடி பண்ணிடலாம். இது மெயின் பீஸ், இதுவும் இதுவும் அதே மாதிரி தான். லைனிங் டு லைனிங் ஒரு கேடி அளவு அப்பொண்டு இல்லாமல் நம்ம ஒரு தையல் போடுவோம். இந்த ஆரி ஒர்க்கு முழுக்க முழுக்க பிகினர்ஸ்க்கு, ஆரி ஒர்க் எப்படி தைக்க தெரியாதவங்களுக்கு இதை வந்து பார்த்து நீங்கள் அழகாக பொறுமையாக தைக்கலாம். ஆரி ஒர்க்கு மார்க்கிங் வந்து நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன், ஆரி ஒர்க்கு மார்க்கிங் எப்படி பண்ணுன்றது. இப்போ இதே மாதிரி மெயின் பீஸும் நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. அப்போன்ற இல்லாமல் கரெக்டாக பண்ணிவிடுங்க. இதே மாதிரி தான், இதுவும் ஒரு ஓரத்தையில் மேலே போட்டுருங்க. அதுதான் பேடு சென்டர் பண்ணிவிட்டு லைனிங்கில் வச்சு அட்டாச் பண்ணிவிடுவோம். இப்போ சேம் அதே தான், ஒரு ரெண்டு டாக்காக தான் தைக்கணும், ரொம்ப தைக்கக்கூடாது பேடில். இவ்வளோதான். இதுவும் நம்ம ஃபுல்லாக பேக் பண்ணிடலாம். லைனிங்கும் மெயின் பீஸும் கரெக்டாக வச்சு நம்ம கட் பண்ணும்போது எல்லாம் ஒன்றா கரெக்டாக கட் பண்ணிடணும். அப்போ நம்மளுக்கு தைக்கும் போது கரெக்டாக வந்துடும். ஃப்ரண்ட்டு ரெடிங்க, கரெக்டாக பேடு உட்காந்துருக்கு. இப்போ ரெண்டு ஃப்ரெண்ட்டுமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ பட்டி தைக்கிறத பார்ப்போம். அதாவது பாட்டத்தில் ஃபஸ்ட்டு நம்ம பட்டியை ரெடி பண்ணிடணும். ஒரு 1.5 இன்ச் துணி வெட்டி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த பாட்டத்தில் கைடலு ஃபஸ்ட்டு கைடலு ஒரு ஸ்டிச்சிங் போடுவோம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஒரு சின்ன ப்ளீட் வைக்கணும். அந்த இடத்துல லைட் பெண்டு வரும், அதனால் லைட்டாக வைக்கணும். இப்போ திருப்பி இது ஓரத்தில். இப்போ இது 1 இன்ச் அகலத்துக்கு மடித்து தையல் போட்டுடலாம். பட்டி ரெடி ஆகிடுதுங்க. இப்போ வந்து ஊக்குப்பட்டி ஐப்பட்டி, இப்போ ஊக்குப்பட்டி ஐப்பட்டி அடிக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நெக்கு. இப்போ நெக்கு வந்து ஒன் சைடு வந்து இந்த மாதிரி துணி கொடுத்து ஹெமிங் பண்ணிடணும். நம்ம ஆரி ஒர்க் வந்து ஒன் சைடு தான் வரும், இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி துணி கொடுத்து ஹெமிங் பண்ணிடணும். இதே மாதிரி நெக்கு ரெடி பண்ணிங்க.
இப்போ எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து ஐ பட்டி பாருங்கள், 3 இன்ச் எடுத்து எடுத்துக்கிறேன். அது பீஸை கீழே வச்சுட்டு பாடி பீஸ் மேலே போடணும், போட்டு கைடு அளவு தைச்சிடுங்க. அந்த ஹெமிங் பீஸ் பாருங்கள், மடிச்சிட்டேன் பாருங்கள், இந்த மாதிரி மடிச்சுட்டு தையல் போட்டுருங்க. இப்போ நம்ம இதை திருப்பணும், திருப்பி மேல் பக்கம் மடிக்கணும். கரெக்டாக ஒரு 1 இன்ச் அகலத்துக்கு வைப்பட்டி வர மாதிரி மடிச்சிடுவோம். நம்ம கரெக்டாக முடிச்சு தையல் போட்டாச்சு. கரெக்டாக 1 இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டுருவோம். இந்த மேலே வந்து கரெக்டாக சுருக்கலாம் மடிக்கணும். பிசுரில் வந்து வெட்டி எடுத்துட்டு லெவலாக கரெக்டாக அப் அண்ட் டவுன்லாம் மடிக்கும். இந்த மாதிரி அந்த முனையில் வந்து கரெக்டாக உட்காரல, ஒரு ஊசி கொடுத்து அந்த நூலை உள்ளே தள்ள போகிறேன். ஊசி வச்சு உள்ளே தள்ளிட்டேன்னா பிசுறு போயிடும். இப்போ ஃபினிஷிங் நீட்டாக வந்துடும். இப்போ அடுத்தது பக்கத்தில் ஒரு தையல். இப்போ வந்து ஐப்பட்டி ரெடி ஆகிடுச்சு, ஃபினிஷிங் பாருங்கள். இப்போ நம்ம ஹூக் பட்டி ஒரு 1.5 இன்ச்சுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். லைனிங், அதாவது ஊக்கு பட்டியை வந்து லைனிங்கில் குத்தா தான் நல்லாயிருக்கும். மேலே வந்து கேடு அளவு வச்சு ஒரு அட்டாச். கேடு அளவு தையல் போட்டு திருப்பி வந்து ஒரு ஓரத்தையல் போட்டுருவோம். ஒரு ஓரத்தையல் நம்ம திருப்பி ஒரு 3/4 இன்ச் அகலத்தில், ஐப்பட்டியெலாம் ரொம்ப அதிகமாக போடக்கூடாது, 3/4 இன்ச் அகலம் இருந்தால் போதும். 3/4 இன்ச் அகலத்தில் மடித்து தையல் போட்டுடலாம். கரெக்டாக பண்ணணும் மடிங்க. இதுக்கு மேலே தைக்கக்கூடாது, ஏன்னா ஸ்டோன் இருக்குது. நம்ம அதை பேலன்ஸ் வந்து கையில் ஹெமிங் பண்ணி ஆரி ஒர்க்கு மட்டும் இந்த இடத்துல நம்ம கையில் ஹெமிங் தான் பண்ணணும், மிஷினில் தைக்க முடியாது. இந்த மாதிரி ஹெமிங் பண்ணால் கொஞ்சம் தூரம் இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. நல்லா டைட்டாக இழுத்து பண்ணணும், இல்லைன்னா அந்த இடத்துல ஹூக் உட்கார்ற இடம் இவ்வளோதான். முடிச்சு போட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ ஃப்ரெண்ட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. நண்பர்களே, இதே மாதிரி நீங்களும் ஃப்ரெண்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஸ்லீவோட ஸ்லீவ் எப்படி ரெடி பண்ணலான்றதை. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.